ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் டென்னில் இருக்க இல்லஸ்ட்ரேஷன் சம் நம்பர் நைன் பார்க்கலாம் on 1st april 2015 kumar purchased a machine for rs 80000 and spent rs 20000 on its installation the residual value at the end of its expected useful life of 8 years is estimated at rs 4000 on 13th september 2017 the machine is sold for rs 50000 depreciation is to be provided according to straight line method prepare machinery account அக்கவுண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஆன் 31st December டிசம்பர் எவ்ரி இயர் இந்த சம்ல கிவன் என்னலான்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வேல்யூ ஆஃப் மிஷின் வந்து எயிட்டி தௌசண்ட் ப்ளஸ் அது இன்ஸ்டலேஷனுக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் செலவு பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம காஸ்ட் ஆஃப் மிஷினரின்னு போடும்போது இந்த ரெண்டு அமௌண்ட்டையுமே ஆட் பண்ணி ஒன் லேக்காக கம்மிப்போம் நெக்ஸ்ட் ரெசிடியல் வேல்யூ ஃபோர் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து எயிட் இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அந்த மெஷினை வந்து அவங்க சேல் பண்ணும்போது அதோட சேல் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்மில் நமக்கு அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனோ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனோ எதுவுமே சொல்லலை So, ஃபர்ஸ்ட் நம்ம அதை ரெண்ட கண்டுபிடிப்போம் இப்போ, amount of depreciation இக்கு formula, original cost of the asset minus estimated scrap value divided by estimated life of the asset in years. இங்க original cost of asset அப்படி இங்க இருது, வாங்கனப்போ குடுத்த 80,000, பலச் அது installation செலவு பண்ண 20,000, ரண்டையுமே add பண்ணி 1 lakh தா கமிப்போம். So, 1 lakh minus estimated scrap value வந்து 4,000 divided by life of asset வந்து 80 years, so 8. அப்படி போட்டிங்கனா, 12,000 per year கெடக்கியும். நமக்கு இந்த சம் வந்து ஸ்ட்ரைட்லைன் மெத்தடில் தான் போடுறோம் ஸோ எல்லா இயருமே வந்து டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும் இப்போது ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கலாம் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பர் இயர் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்டூ ஹண்ட்ரட் இங்கே அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டுவெல் தௌசண்ட் கிடச்சிருக்கு ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி அசெட் வந்து ஒன் லேக் இன்டூ ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் வந்து ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கிடைக்கும் இப்போ நம்ம லெஜர் அக்கவுண்ட்ஸ் போடலாம் மிஷினரி அக்கௌண்ட் மட்டும்தான் போட சொல்லியிருக்காங்க மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் வந்து ஃபஸ்ட் ஜான்வரியிலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பராக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு அந்த மிஷின் எப்போ வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வாங்கியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம லெஜ்ஜர் அக்கௌண்ட் போடலாம் மிஷினரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் மிஷினரி அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் டேட் காலமில் 1st ஏப்ரல் 2015 தௌசண்ட் 2 எழுதி டூ பேங்க் அக்கௌண்ட் எழுதி எயிட்டி போட்டுக்கலாம் அதே டேட்டில் தான் இன்ஸ்டாலேஷனுக்காக டுவெண்ட்டி தௌசண்ட் செலவு பண்ணிருக்காங்க ஸோ அதையும் நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் மிஷினரி அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் டூ பேங்க் account எழுதி அமௌண்ட் காலத்தில் டுவெண்ட்டி தௌசண்ட் எழுதிக்கலாம் இப்போது அந்த இயற்கான டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் நைன் மந்த்ஸ் மட்டும்தான் வரும் ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஏப்ரலில் தான் மிஷினே வாங்குகிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஏப்ரல்லிருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் வரைக்கும் நைன் மந்த்ஸ் ஸோ டேட் காலமில் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் எழுதி பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் எழுதி நைன் தௌசண்ட் அமௌண்ட்டில் போட்டுக்கலாம் இந்த நைன் தௌசண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒன் லேக் இன்டூ டுவெல் பெர்சன்டேஜ் இன்டூ நைன் பை டுவெல் போட்டிங்கன்னா நைன் தௌசண்ட் கிடைக்கும் இப்போது ரெண்டு சைடையும் பேலன் பேலன்ஸ் பண்ணலாம் பேலன்ஸ் பண்ணும்போது கிரெடிட் சைடில் தான் ஷார்ட்டேஜ் வரும் ஸோ கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் கேரி டவுன் எழுதி அமௌண்ட்டில் நைன்டி ஒன் தௌசண்ட் எழுதிக்கலாம் இதையவே ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம் மிஷினரி அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் டூ பேலன்ஸ் டவுன் எழுதி நைன்டி ஒன் தௌசண்ட் எழுதிக்கலாம் இப்போ அந்த இயற்கான டெப்ரிசியேஷன் ஃபுல் அமௌண்ட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த இயற்கான டெப்ரிசியேஷன் ஃபுல் அமௌண்ட்டான டுவெல் தௌசண்டையும் நம்ம அப்படியே போட்டுடலாம் பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் எழுதி அமௌண்ட்டில் டுவெல் தௌசண்ட் இப்போ இந்த இயரில் வேறு எந்த ட்ரான்சாக்ஷனும் நடக்கலை அதனால நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் பண்ணும்போது பை பேலன்ஸ் கேரி டவுன் எழுதி அமௌண்ட்டில் செவன்டி நைன் தௌசண்ட் எழுதிக்கலாம் அதே ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம் டூ பேலன்ஸ் டவுன் எழுதி செவன்டி செவன்ட்டி நைன் இப்போ அந்த இயர்க்கும் நம்ம டெப்ரெசேஷன் ப்ரொவைட் பண்ணணும் பட் எது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வித்த டேட்டுக்கு முன்னத்த டேட் வரைக்கும் நம்ம வந்து டெப்ரெசியேஷன் ப்ரொவைட் பண்ணணும் நமக்கு தேர்ட்டீத் செப்டம்பரில் விற்கிறாங்க ஸோ செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் டெப்ரெசியேஷன் பார்த்திங்கன்னா நைன் மந்த்ஸ் ஜான்வரி ஃபஸ்ட்லேருந்து தேர்ட்டீத் செப்டம்பர் வரைக்கும் நைன் மந்த்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும் நைன் மந்த்ஸ் போட்டிங்கன்னா நைன் வரும் ஸோ பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் நைன் எப்போவுமே சேல் பண்ணுறத கிரெடிட் சைடில் தான் நம்ம காட்டுவோம் பர்ச்சேஸும் ப்ராஃபிட்டும் டெபிட் சைட்லையும் சேலும் லாஸும் க்ரெடிட் சைட்லையும் நம்ம காட்டுவோம் ஸோ இங்கே வந்து சேல் பண்ணியிருக்கனால மிஷினரி அக்கௌண்ட்டோட க்ரெடிட் சைடில் பை பேங்க் அக்கௌண்ட்னு எழுதி ஃபிஃப்டி தௌசண்ட் போட்டுக்கலாம் இப்போது ஒரு மெஷின் தான் வாங்கியிருக்காங்க அந்த மெஷினை விற்றுருக்காங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன் வராது ஸோ பேலன்ஸ் ஷார்ட்டேஜ் எங்கே வருதோ அதை பொறுத்து தான் நம்ம ப்ராஃபிட் ஆன் மெ சேல் ஆஃப் மெஷினரியா இல்லை லாஸானு கண்டுபிடிக்க முடியும் அப்படி பார்க்கும்போது மெஷினரி அக்கௌண்ட்டோட க்ரெடிட் சைடில் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஷார்ட்டேஜ் வருது ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு எழுதி அமௌண்ட்டில் டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டுக்கலாம் இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி தான் வரும் எப்போவுமே ஒரு மிஷினரி வாங்கி அதே மிஷினரியை விற்கிறாங்க அப்படிங்கும்போது அக்கௌண்ட்ஸ் வந்து கேரி டவுன் வராது ஸோ அப்படி மிச்சம் ஷார்ட்டேஜ் வர அமௌண்ட் எந்த சைடில் வருதோ அதை பொறுத்து நம்ம மிஷின் விற்றதில் ப்ராஃபிட் வந்துச்சா லாஸ் வந்துச்சான்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இதே டெபிட் சைடில் ஷார்ட்டேஜ் வந்துருந்துச்சுன்னா ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி இங்கே க்ரெடிட் சைடில் வந்தனால லாஸ் ஆ சேல் கிடச்சிருக்கு